அன்பான நேயர்களுக்கு தமிழ் காதலின் வணக்கம் எல்லோரும் புரிந்து கொண்டு சொல்வதற்கு ஏற்ப அங்கங்கே உள்ள ரத்தினங்களை சேகரித்து மாலை தொடுத்தது போல தொடுக்கப்பட்டது விஷ்ணு சகசிர நாமம் சகசிர நாமம் என்று சொன்னாலே அது விஷ்ணு சகசிர நாமத்தை தான் குறிக்கும் என்கின்ற அளவுக்கு பெருமையுடையது ஆதி சங்கர பகவத் பாதால் காஷ்மீரில் யாத்திரை செய்து கொண்டிருந்த போது தமது சிஷ்யரை அழைத்து புஸ்தக பண்டாகரத்தில் இருந்து லலிதா நாமத்தை எடுத்து வரும்படி ஆக்னாபித்தார் அதற்கு பாஷ்யம் பண்ண வேண்டும் என்று அவருக்கு திருவுள்ளம் அங்கே இருந்து போன அசிஷ்யர் அவர் எடுத்து வந்து கொடுத்ததை பார்த்தால் அது விஷ்ணு நாமம் நான் இதை கேட்கலையே நான் கேட்டது லலிதா நாமம் அல்லவா நீ விஷ்ணு நாமத்தை கொண்டு வந்திருக்கிறாயே என்று சிஸ்ரேயரை திருப்ப அனுப்பினார் திரும்பவும் சிசியர் எடுத்து வந்தது விஷ்ணு சகசிர நாமம் அப்போது ஆதிசங்கரர் சிசியரை கேட்கிறார் நான் சொல்வது என்ன நீ செய்வது என்ன சுவாமி நான் என்ன செய்வேன் அங்கே போய் லலிதா நாமத்தை எடுக்கணும்னு கையை வைத்தாள் ஒரு சின்ன கன்னியா பெண் வந்து நின்னுண்டு அதை வச்சிட்டு இதை எடுத்துட்டு போனு சொல்றா நான் என்ன செய்வேன் என்றார் சிசியர் அப்போது ஆதிசங்கரர் தம் திருவுள்ளத்திலே நினைத்தார் அந்த அம்பிகையே இங்கு பாலையாய் வந்து அந்த எம்பெருமான் நாராயணனுடைய திருநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணும்படியாக நம்மை நியமிக்கிறாள் அதன் பிறகு விஷ்ணு நாம பாஷ்யம் பண்ணினார் பகவத் பாதர் இப்படி லலிதையே போற்றும்படியான லலிதமான நாமம் எல்லோரும் கொண்டாடும்படியான ஏற்றம் உடையது எல்லா நாமங்களுக்கும் ஆதியான நாமம் இதுதான் ஆகையினால் நாமம் என்று சொன்னாலே அது விஷ்ணு தான் குறிக்கும் ஆயிரம் திருநாமங்களுக்கு என்ன ஏற்றம் அந்த நாமம் சொல்லப்பட்டது யாராலே ஞானியருள் அக்ரகண்யரான பீஷ்மரால் பீஷ்மர் என்றால் பயப்படத்தக்கவர் என்று அர்த்தம் அம்பு படுக்கையில் இருந்தார் பீஷ்மர் அந்த காட்சியை பார்த்து தர்ம புத்திரரை அழைத்துச் சென்றார் பகவான் கிருஷ்ணர் அணையும் நெருப்பைப் போலே இருக்கிறார் பீஷ்மர் அவர் போனால் தர்மத்தைச் சொல்ல யார் இருக்கிறார்கள் போ அவர் சொல்வதை போய் கேள் என்று தர்மபுத்திரரை அனுப்பினார் ஏன் பீஷ்மர் போய்விட்டால் பகவானே இருக்கிறாரே தர்மத்தை சொல்ல என்று நமக்கு கேட்க தோன்றும் பகவான் இருந்து பிரயோஜனம் இல்லை அவரை விளங்க செய்யக்கூடிய மகான்கள் இருக்க வேண்டும் இந்த உண்மைக்கு சாட்சியாகத்தான் பகவானே பீஷ்மர் அம்பு படுக்கையிலே இருந்தபடி சொன்ன அந்த விஷ்ணு நாமத்தை கேட்டார் பல பேர் கேட்டார்கள் அவர்களுடன் அந்த வாசுதேவனே கேட்டான் அவன் சொன்னது கீதை கேட்பது நாமம் இப்படி அவன் ஆனந்தமாய் கேட்டதே அவன் பெருமை உயர்வு பராசரப்பட்ட விஷ்ணு நாமத்துக்கு பாஷ்யம் செய்திருக்கிறார் குண தர்ப்பணம் என்று அதற்கு பெயரும் இட்டிருக்கிறார் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை காட்டக்கூடிய கண்ணாடி என்று பொருள் விஷ்ணு நாமம் என்னும் போது பகவானுடைய நாமாக்களை சொல்கிறோமா அவன் குணங்களை சொல்கிறோமா என்று சந்தேகம் வேண்டாம் அவன் குணங்களையே தெரிவிக்கும்படியான நாமாக்கள் அத்தனையும் சுகுணங்கள் சிறிய கண்ணாடியானது மிகப்பெரிய யானையின் உருவத்தை கூட காட்ட வல்லது இல்லையா அதை போல சர்வ வியாபகரணங்களையும் அந்த சின்ன திருநாமங்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன இந்த பகவத்குண தர்ப்பணம் என்கின்ற பாஷியத்தில் பராசரப்பட்டர் விஷ்ணு நாமத்துக்குரிய ஏற்றங்களை சொல்லியிருக்கிறார் நித்யம் பகவத் சன்னதியில் விளக்கேற்றி சகசரநாமம் பாராயணம் பண்ற வழக்கம் வைத்துக்கொண்டால் கொண்டால் அந்த குடும்பத்தில் சண்டை கலகம் நிச்சயமாக இருக்காது சர்வ சம்பத்தும் வந்து சேரும் அந்யோன்யம் வளரும் துர்தேவதைகள் பிரவேசிக்காது நம் சித்தத்திலும் நுழையாது கீதைக்கு சமனமாக ஏதாவது உலகத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் அது விஷ்ணு தான் இன்னும் கேட்டால் கீதையை விட உயர்வானது கீதையைச் சொன்னது பகவான் அந்த பகவத் சரணார விந்தத்திலே அசஞ்சலமான பக்தி உடைய ஞானி அதாவது பீஷ்மர் சொன்ன வார்த்தை விஷ்ணு நாமம் பகவானை காட்டிலும் ஞானி உயர்ந்தவர் ஆனதால் அவர் வார்த்தைக்கு மதிப்பு அதிகம் வேதமே சொல்கிறது யக்ஞமே பண்ண வேண்டாம் அவனின் திருநாமத்தை சொன்னால் போதும் யக்னம் பண்ணின பலன் கிடைக்கும் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்